ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்க அங்கதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் கேம்ப் கிரிட்டேசியஸ் சீசன் 3ல பார்ட் 3 பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பார்ட் 2 முடிய போகும்போது சாமி யாஸ் கிட்ட பம்பியை எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து தொடருது. கப்பல் டேமேஜ் ஆனதுனால கப்பல் எப்படி சரி பண்றது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு எல்லாரும் சோகமா இருக்காங்க. அங்க வரார்ப்புல நம்ம கேப்டன் கெஞ்சி, எனக்கு இங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போனா நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். அந்த வீட்டுக்கு போய் தான் பி ஹவுஸ். அதனால கெஞ்சியோட பேச்ச கேட்டு எல்லோரும் கெஞ்சியோட வீட்டுக்கு போறாங்க. போற வழியில இவங்க மட்டளை போசோரஸ் பாக்குறாங்க. மட்டளை போசோரஸ் இவங்களை பாக்குது. டீம்ல இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க மட்டளை சோரஸை பார்த்து. டேரியஸ் சொல்றான், ஏய் அது ஜஸ்ட் மட்டளை போரஸ், நம்மள எதுவும் பண்ணாது, எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு ஈஸியா சொல்றான். ஆனா அவங்க போன பிறகு மட்டளை போசோரஸ் அவங்க டீமை கூப்பிடுது. இப்படி இப்ப எல்லாரும் கெஞ்சியோட வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப பென்னும் பம்பியும், பென் பம்பிய வெளியே சாப்பிட சொல்லிட்டு பென்னும் வீட்டுக்குள்ள போயிட்டான். இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா இருக்காங்க. குடிக்க தண்ணி சாப்பாடு எல்லாம் இருக்கு. அப்ப பென் உள்ளுக்க வரான். காஷ், இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்தோம், கப்பலை சரி பண்ண பொருள் இருக்கான் பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்றான். இவங்க வேட்டையாடுறதுக்காக 10 மட்டளை போசோரஸ் இவங்க வீட்டுக்கு வருது. இதை பார்த்த பம்பி இவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி அது வாளால தரையில டொம்மு டொம்முன்னு அடிச்சு அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. அதை பார்த்த பென் அவங்க டீமுக்கு எச்சரிக்கிறான், அவங்களுக்கு ஆபத்து வருதுன்னு. முதல் எடுத்தனையுமே சாமி, பென், யாஸ் இவங்க மூணு பேருமே ரூமை விட்டு வெளியே எட்டி பாக்குறாங்க, வெளியே ஏதாவது ஆபத்து வருதான்னு. அப்ப தூரத்துல இருந்து ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா மெட்டலை போசோரஸ். சரி, அப்படியே திரும்பி பார்த்தா இன்னொரு மெட்டலை போசோரஸ். ரெண்டு டைனோசர் இவங்களை துரத்த இவங்க அதுல இருந்து தப்பிச்சு ஓட இன்னொரு பக்கம் புரோக்லின், டைரியஸ், கெஞ்சி அவங்க ரூமுக்கு இன்னொரு ஒரு மெட்டலை போசோரஸ் போகுது. இவங்க அதுல இருந்து துண்டை காணா துணியை காணான்னு